சங்ககால சுவடுகளின் அழியா சாட்சியாகவும் எஞ்சி நிற்கும் தொன்மத்தின் தொடர்ச்சியாகவும் திகழும் மதுரை, மதுரையம்பதி, கூடல் நகரம், கடம்பவனம் என தமிழ் இலக்கியங்களில் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்ற பெயரும் மதுரைக்கு உண்டு. மூவேந்தர்களில் பாண்டிய மன்னர்களின் மீன்கொடி பட்டொலி வீசி பறந்த பகுதி. கிபி 250 முதல் 300 களப்பிரார்கள் ஆண்டதாக கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள். நாயக்க மன்னர்கள் அதிகாரம் செலுத்திய வரலாற்று தழும்புகளும் மதுரை நெடுகிலும் உண்டு. நான்மாட கூடல் நகரான மதுரையின் அடையாளங்களாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், திருமலை நாயக்கர் மகால், மனதிலும் வாசம் பூசும் மல்லிகைப்பூ, வீரத்தின் அடையாளமான ஜல்லிக்கட்டு, வளைந்து நெளிந்து போகும் வைகை ஆறு, அதன் மேல் நிற்கும் ஆல்பர்ட் விக்டர் பாலம், காந்தி அருங்காட்சியகம், தமுக்கம் மைதானம், கோரிப்பாளையம் தர்கா என பட்டியல் நீள்கிறது. பல்வேறு வணிகங்களை தன்னகத்தே கொண்ட மதுரை மாநகரை தமிழ்நாட்டின் இரண்டாவது தலைநகராக மாற்ற வேண்டும் என்பது மதுரை மக்களின் பிரதான கோரிக்கை. மத்திய அரசு 12 ஆண்டுகளுக்கு முன் அறிவித்த நைப்பர் எனப்படும் தேசிய மருந்து தயாரிப்புக்கான கல்வி மற்றும் ஆய்வு நிறுவனத்தை உடனே செயல்படுத்தினால் மதுரை ஒரு மருந்து தயாரிப்பு மண்டலமாக வளர்ச்சி பெறும் என்கிறார்கள் அவர்கள். மதுரையில் வந்து நைப்பர் ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நைப்பர் வந்துச்சுன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இது வந்துச்சு அப்படின்னா உயர்தரமான மருத்துவ உற்பத்தி அந்த இதுகளுக்கெல்லாம் அது வழிகாட்டும். நிச்சயமாக மதுரை வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஹப்பாக மாறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இதில் கிடைக்கும். அனௌன்ஸ் பண்ண 8 இடத்துல மதுரையை தவிர்த்து 7 இடத்துல இன்றைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துருச்சு, நடைமுறை உற்பத்தி இதுக்கு வந்துருச்சு. மதுரையில் மட்டும் மத்திய அரசு வந்து முழுமை பெற செய்ய வேண்டும். மதுரையில் ஏற்கனவே மருத்துவமனைகள் அதிகம் உள்ள நிலையில் தோப்பூரில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை விரைவாக செயல்படுத்தினால் சுற்றியுள்ள பகுதிகளில் மருத்துவம் சார்ந்த தொழில் வளர்ச்சியடையும் என்கிறார்கள் தொழில் முனைவோர். மருத்துவ சுற்றுலாவையும் அறிமுகப்படுத்தலாம் என்பது அவர்களின் ஆலோசனை. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் டூரிசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம். மெடிக்கல் சம்பந்தமாக பல ஊர்களிலிருந்து மக்கள்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டூரிசம் டெவலப் ஆகும். அது மட்டும் கிடையாது, இந்த எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி உருவாக வாய்ப்பு. ஏற்றுமதிக்கு அதிக வாய்ப்புள்ள தூத்துக்குடிக்கும் மதுரைக்கும் இடையே உள்ள பகுதியை தொழிற்பகுதியாக்கும் போது ஏராளமான தொழிற்சாலைகள் வர வாய்ப்புள்ளதாக கூறும் வர்த்தகர்கள் மதுரையில் தனித்தனியே உள்ள மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், மத்திய பேருந்து நிலையம் ஆகியவற்றை இணைத்து ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை அமைக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். விருதுநகர்லேருந்து ஒருத்தர் ஒரு பயணி வராரு அப்படின்னா அவர் மாட்டுத்தாவணியில் தான் அங்கே போய் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே பயணி திரும்பி அவர் வந்து பயணத்தை தேனிக்கு தொடர வேண்டுமென்றால் அவர் திரும்ப ஆரப்பாளைய பஸ் நிலையத்துக்கு வந்து தான் பஸ்ஸில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. வெளியூர் செல்லும் அனைத்து பஸ்களும் ஒரே இடத்துல கிளம்ப வேண்டிய சூழ்நிலை உருவானால் பயணிகளுக்கான அதிக நேர விரயமும் பண விரயமும் தவிர்க்கப்படும். மதுரை திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லும் மெட்ரோ ரயில் வழித்தடம் மதுரையில் அமைய இருக்கிறது. 27 ரயில் நிலையங்களுடன் உருவாகும் இத்திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைவாக ஒதுக்க வேண்டும் என்பது மதுரை வாக்காளர்களின் எதிர்பார்ப்பு. மதுரை கூடல் நகரில் 2வது ரயில் முனையம் அமைக்க வேண்டும் என்பதும், சென்னை கோவைக்கு மதுரையில் இருந்து கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டும் என்பதும் மதுரை வாக்காளர்களின் கோரிக்கை. கிரானைட் தொழிற்சாலைகள் முறைகேடு புகாரில் மூடப்பட்டதால் புதிய தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் என எதிர்பார்க்கும் மேலூர் பகுதி மக்கள் மதுரை காரைக்குடி இடையே ரயில் பாதையை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். மேலூர் பகுதியிலே வெள்ளரிப்பட்டி, நரசிங்கம்பட்டி, தெற்கு தெரு போன்ற பகுதிகளிலே நிறைய தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. மதுரையிலிருந்து மேலூர் வழியாக காரைக்குடிக்கு தொடர் ரயில் வண்டி போக்குவரத்தை உருவாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணினார்கள். ஆனால் அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டு எந்த நிதியும் ஒதுக்கீடு செய்யாமல் அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. மதுரை மக்களவை தொகுதி, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, மதுரை மத்திய பகுதி, மேலூர் என 6 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டுள்ளது. ஆண் வாக்காளர்கள் 774,381 பேரும், பெண் வாக்காளர்கள் 802,176 பேரும் என மொத்தம் 15,76,745 வாக்காளர்கள் உள்ளனர்.
17 தேர்தல்களை சந்தித்துள்ள மதுரை மக்களவை தொகுதியில் இதுவரை அதிக அளவில் காங்கிரஸ் 8 முறையும், மார்க்சிஸ்ட் கட்சி 4 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட், திமுக, திமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ், அதிமுக, ஜனதா கட்சி ஆகியவை தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட சு வெங்கடேசன் 447,075 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் 307,680 வாக்குகள் பெற்றார். இந்த தேர்தலிலும் திமுக கூட்டணி சார்பில் சு வெங்கடேசன் மீண்டும் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். அவரது அர்ப்பணிப்பு மிக்க பணிகள் மதுரை தொகுதி மக்களை வசீகரித்துள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தை அவர் விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளார். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் போட்டியிடப் போகும் வேட்பாளர்கள் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. யார் வேட்பாளராக இருந்தாலும் தங்களுக்கான எம்பி எப்படி இருக்க வேண்டும், வாக்குறுதிகளில் அவர் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார் என்ற கணக்கை முன்வைத்து வாக்குப்பதிவு நாளுக்காக காத்திருக்கிறார்கள் மதுரை வாக்காளர்கள். சன் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.